Yan ang baklang. Okay. Oops! Diyan ang call. Hello? Ha? Chumma na வீட்ல அப்படியே phone நோண்டிட்டு time pass பண்ணிட்டு இருக்கேன். Okay, very nice. 10 நிமிஷத்துல வரீங்களா? 10 நிமிஷத்துல எப்படிமா கிளம்ப முடியும்? Sir, sir, okay, okay, வைங்க நான் ரெடி ஆறேன். Okay, okay, see you in 10 minutes. Bye. இப்படிதாங்க சும்மா ஜாலியா உட்கார்ந்து வீட்ல phone நோண்டிட்டு இருக்கேன்ல 10 minutesல வீட்டுக்கு வரேன். வா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ 10 minutesல இப்போ நான் கிளம்பணும் அதை நான் எப்படி கிளம்புறேங்கிறத நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன் ஸோ இதுதான் என்னோட சிக்னேச்சர் லுக்காக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் கைஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆல் செலக்ட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே காமிக்கும் சரி ஓகே இப்போ கிளம்பலாம் டைம் ஆயிடுச்சு ஸோ ஃபர்ஸ்ட் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் என்னோடய நியூட்ரிஜினா ஹைட்ரோ பூஸ்ட் அக்வா க்ரீம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது என்னுடைய டேம் ஃபேஸில் அப்ளை பண்ணேன்னு வைங்களேன் இந்த மாய்ஸ்சரைசரோடைய அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும் ஸ்கின்ல ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஹைட்ரேட்டடாக இருக்கும் நம்ம அதுக்கு மேலே போடுற மேக்கப் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ் ப்ராடக்ட் என்னோட நெக்ஸ்ட் கான் ஸ்டாப் போன் ஸ்டாப் கன்சீலர் எடுத்துக்கிறேன் இதோட ஷேட் வந்து ஹனி இந்த கன்சீலரை நான் மெயினாக வந்து நான் எனக்கு ஃபவுண்டேஷனில் அப்ளை பண்ண போகிறதில்ல ஸோ கொஞ்சம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் டிஸ்கலரேஷன்ஸ் இருக்கிற ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பியூட்டி பிளெண்டர்லாம் எடுத்துக்காமல் ஜஸ்ட் அந்த ஒரு ஃபிங்கராலே வந்து அது கம்ப்ளீட்டாக பிளெண்ட் பண்ணிட்டேன்னா பார்த்தீங்கன்னா கன்சீலருடைய அப்ளிகேஷனும் ஈவனாக இருக்கும் அண்ட் நமக்கு வந்து பிக்மெண்டேஷனும் அதிகமாக இருக்கும் அண்ட் அவசரமாக பண்ணல நம்மளுக்கு வந்து ஃபிங்கர்ஸே கரெக்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த கன்சீலரையும் என்னோடய ஃபுல் ஃபேஸையும் வந்து செட் பண்ணுறதுக்கு மேபிளின் ஃபிட் பியோடைய காம்பேக்ட் 235 பியூர் பீஜ் ஸோ நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நான் இந்த காம்பேக்ட் வந்து எடுத்து என்னோடய ஃபேஸில் டேப் பண்ணுறேன் ஓகேவா போட்டு தேய்க்காமல் நம்ம கன்சீல் பண்ண இடத்துக்கு மேலே டேப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறனால அப்படியே கன்சீலர் சீல் ஆகிடும் அண்ட் ஐப்ரோஸ்க்கு என்னோடய நிக்ஸ் ப்ரோ பென்சில் இந்த ஷேட் எஸ்பிரெஸ்ஸோ ஸோ ஐப்ரோஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பென்சில்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஐப்ரோஸ்க்கு கோம் கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து மஸ்காரா வேன் மாதிரியே தான் இருக்கும் அதை வச்சு நம்ம ஐப்ரோ ஹேரை ஒன் சைடாக அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஸ்பார்க்ஸ் ஏரியாஸில் ஃபில் பண்ணுறேன் ஸோ ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலாகவே செட்டிலாக தான் வச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம கேஷுவலாக தான் அவுட்டிங் தான் போகிறோம் பட் இருந்தாலும் அந்த ஒரு டெஃபினேஷன் கொடுக்கறதுக்கு ப்ரோ பென்சில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ அடுத்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீக்கோடைய ஐப்ரோ கிட் ஓகேவா ஸோ இதில் ஒரு வேக்ஸ் அண்ட் ஒன் பவுடர் இருக்குது ஸோ நான் இதுலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் இருக்கு இல்லையா ஸோ அதை மட்டும் எடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக இது ஐப்ரோஸ்க்கு வந்து எனக்கு கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருந்தனால நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து என்னுடைய அவசர கான்டோர்னு சொல்லிக்கலாம் கிட்டத்தட்ட நம்ம கான்டோர் பண்ணுறதுக்கு அண்ட் என்னோடய ஐஸுக்கு ஒரு டெப்த் கொடுக்கறதுக்கு நான் இந்த மாதிரி ஃபிங்கர்ஸால் அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ அந்த ப்ரௌன் கலர் வச்சே பார்த்தீங்கன்னா லைட்டாக என்னுடைய கலர் போன்ஸை டிஃபைன் பண்ணிக்கிறேன் சும்மா அப்படி வந்து கான்ட்ரோ பண்ண ஒரு எஃபெக்ட் அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் என்னுடைய ஃபேஸஸ் கனடாவுடைய ஐ பென்சில் எடுத்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஸ்மச் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் அண்ட் இன்டென்ஸ் பிளாக் கலர் ஸோ இந்த ஐ பென்சில் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐ லைனர் போடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஐ லைனர் வந்து நான் டிஃபைன்டாக போடாமல் ஒரு கேஷுவல் அவுட்டிங்க்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா
இந்த மாதிரி ஐப்ரோ பென்சில என்னுடைய அப்பர் லைன் வாட்டர் லைன் சொல்லாமா லேஷ் லைன் ஓகே ஸோ அந்த ஐலைனர் போடுற லேஷ் லைன் ஸோ அங்கே வந்து நான் இதை அப்ளை பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக நான் அதை வந்து லைட்டாக என்னுடைய ஃபிங்கராலேயே ஸ்மச் பண்ணிடுறேன் ஸோ இதை போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் விட்டுட்டோம்னா அப்படியே காஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்மச் பண்ண முடியாது ஸோ இம்மிடியேட்டாக நம்ம வந்து அப்ளை பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணிலையும் நம்ம ஸ்மச் பண்ணுறோம் ஸோ அது ஒரு என்ன அந்த ஒரு ஸ்மோக்கி ஒரு டிஃபைன்டான ஒரு லுக் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ லேஷ் லைன் டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் நான் அதே கோல் பென்சில் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பர் வாட்டர் லைனில் வரைஞ்சிக்கிறேன் ஸோ நம்ம வந்து லோயர் வாட்டர் லைன் பண்ண போகிறது இல்லை ஜென்ரலாக நான் வந்து அப்பர் வாட்டர் லைன் மட்டும் தான் டிஃபைன் பண்ணுவேன் அதை தான் காமிச்சிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னுடைய டாப் மோஸ்ட் ஃபேவரட் மேக்கப் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்காரா ஸோ இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது கீகோ மிலானோடைய லென்தனிங் ப்ளஸ் மஸ்காரா ஸோ இந்த மஸ்காரா நான் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறேன்னா அந்த எக்ஸஸ்லாம் டேப் பண்ணுறேன் ஓகேவா ஸோ நம்ம எக்ஸஸ் வந்து நம்ம அதிலேயே கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளோட லேஷஸ் மேலே அப்ளை பண்ணலாம் அந்த ஒரு கிளம்ஸியாக இல்லாமல் நல்லா ஒவ்வொரு ஐ லேஷுமே நல்லா தனியாக திக்காக வால்யூமைஸ்டாக தெரியும் அண்ட் அந்த ஒரு லென்த்தனிங் எஃபெக்ட்டும் கொடுக்கும் ஸோ டைரெக்டாக நிறையா ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம அப்ளை பண்ணோன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே 4-5 ஐ லேஷஸ் ஓட்டி ஓட்டி கொஞ்சம் கிளம்ஸியான எஃபெக்ட் கொடுக்கும் ஸோ எனக்கு அது ப்ரிஃபரபிளாக இருக்காது எனக்கு வந்து அப்படி அந்த ஒரு தனித்தனி லேஷஸாக வால்யூமைஸ்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து இப்படி பண்ணுறேன் அண்ட் என்னோடய ரூட்லேருந்து எடுத்து நான் ஸ்விகிள் பண்ணி அப்படியே மேலே கொண்டு போகிறேன் ஸோ மேலே மட்டும் போடாமல் அப்படியே ஃபுல் ஐஸுக்குமே பார்த்தீங்கன்னா லேஷஸை நான் கோட் பண்ணுறேன் ஸோ அந்த மஸ்காரா எடுத்து என்னோடய லோயர் லேஷஸ்ஸையும் லைட்டாக லைன் பண்ணிக்கிறேன் என்னடா அதுக்குள்ளே லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டேன்னு பார்க்குறீங்களா அவ்வளோதான் கேஷுவல் லுக் தானே ஸோ நான் வந்து என்னோட சிக்னேச்சர் டெய்லி அவுட்டோர் லுக் இவ்வளோ தான் ஸோ இன்றைக்கி என்னோடய நெக்ஸ்ட் புடாபெஸ்ட் லிப் க்ரீம் எடுத்திருக்கேன் அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா கேஷுவலாக போகிறதுக்கு எனக்கு ஒரு நியூட் ஷேட் அதாவது டஸ்கியான அந்த ஒரு லிப்போட பிளெண்ட் ஆகிற மாதிரியான ஷேட் கலர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ கேஷுவல் அவுட்டிங்க்கு நான் வந்து ரொம்ப பிரைட் கலர்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ அது மாதிரியான கலர் தான் இதுவும் ஒன்று அந்த ஒரு கொஞ்சம் ஒரு மோவிஷ் கலர் இருக்குது ஸோ கொஞ்சம் நேச்சுரலாகவும் இருக்கும் லிப்ஸுக்கு பார்க்குறதுக்கு டடா ஸோ லாஸ்ட்டாக என்னுடைய மேரியோ பெடஸ்கோடைய ஃபேஷியல் ஸ்ப்ரே வித் ஆலோ குக்கும்பர் அண்ட் க்ரீன் டீ எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஸ்ப்ரே வந்து எனக்கு அந்த ஒரு ஹைட்ரேட்டடாக லாங் லாஸ்டிங்கான ஒரு ஃப்ரெஷ்ஷான எஃபெக்ட் தர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஃபைனலாக என்னோடய ஹேரை லைட்டாக கோம் பண்ணி நான் ஒரு கிளிப் போட்டுக்க போகிறேன் ஹலோ ஆ கிளம்பிட்டேப்பா ஆ இதோ இறங்கிடுறேன் ஓகே ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய கேஷுவலான சிம்பிளான என்னோடய சிக்னேச்சர் லுக் ஸோ நான் ஜஸ்ட் வெளியில் கிளம்பணும் அப்படின்னா 10 minutes இப்படி தான் ரெடி ஆவேங்கிறதா உங்ககிட்ட இன்னைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த லுக் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் கடகடன் கிளம்புறதுக்கு ஒரு சிம்பிள் வெர்ஷன் ஆஃப் தி மேக்கப் லுக் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க கிளம்புறேன் ஸோ என்னோட ஹஸ்பண்ட் கால் பண்ணிட்டாங்க அண்ட் நான் இப்போ கீழே இருக்கணும் அண்ட் உங்க எல்லாரையும் நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்றேன் அது வரைக்கும் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் இட்ஸ் மீ கீர்த்தி சைனிங் ஆஃப் டேக் கேர் தேங்க்யூ அண்ட் பை பை ஓகே கைஸ் பை இட்ஸ் கெட்டிங் லேட் பை பை